எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. வேண்டாம் சொன்ன கேளு, எல்லாம் நாசம் ஆயிடுச்சு, இப்ப உடனே சுத்தம் பண்ணி ஆகணும். ஐயோ வீட்டுக்குள்ள தவளை, இந்த தவளைங்க எங்க இருந்து வருது? ஹனி, ஹனி ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்கு, என்ன இப்ப தூங்க விடுறியா? அதை விட முக்கியமான விஷயம், நம்ம வீட்டுக்குள்ள தவளைங்க நிறைய வந்து பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. எதுக்கு பயப்படுற பாப்பட்? ஜன்னல் கிட்ட ரெண்டு மாண்டக்கு இருக்கு பாரு, ரெண்டு கதவு கிட்ட இருக்கு, அஞ்சு ஃபேன் மேல இருக்கு, பத்து சோஃபால இருக்கு. ஏண்டா பயப்படுறதுக்கு இது போதுமே, நீ என்ன டைனோசர் வந்தாதான் எழுந்துப்பியா என்ன? நான் தான் இவங்களோட மாஸ்டர், என் பேரு தவளப்பிச்சேன், இது என்னோட சின்ன தம்பி பீட்டர், இவன் தான் வாச்சர், அப்புறம் இவன் சாப்பிடுறது மில்க் அண்ட் பட்டர். இன்னையில இருந்து நானும் இவங்க எல்லாரும் இங்கதான் தங்க போறோம், இனிமே இதுதான் எங்க வீடு, இங்கதான் இருக்க போறோம். நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்க போறீங்களா? நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி உனக்கு புரிஞ்சச்சா? எங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு நாங்க உங்களை அனுமதிக்கவே மாட்டோம். சீக்கிரம் சீக்கிரம் வெளியில போக பாருங்க. என்ன வெளியே போக சொல்றியா? இந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே, நீங்கதான் இங்க ஒளிஞ்சுட்டு இருக்கேன்னு தெரியும். என்னைய ஏமாத்த பாக்குற? எங்க தப்பிச்சு போலான்னு பாக்குறேன். புடிச்சிட்டேன், உன் வழியிலே வந்து நான் புடிக்கிறேன் பாரு. எங்கடா ஓடுற? நெல்லு புடிச்சுட்டேன். அட எங்க போயிட்டான்? இங்கதான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கியா நீ? இனிமே நீ எங்கயும் தப்பிச்சு போகவே முடியாது. என்ன பண்ணாலும் நான் இத காட்டவே மாட்டேன். காட்டு, உன்னால என்ன பண்ண முடியுமோ காட்டு. அப்ப இத பாத்துக்க. நீ எதுக்கு தப்பிச்சு ஓடுற? உன்னதான் இங்க யாருமே பிடிக்கலையே. நான் ஓடுறது என் உடம்ப நல்லா வேர்க்கிறதுக்காக தான், அப்பதான் யாரும் என்ன பிடிக்க முடியாது. இரு, எங்க ஓடுற? நில்லு. அடடா, இவன் காணாம போயிட்டானே. செமையா மாட்டிக்கிட்டான். நம்ம வீட்டை மொத்தமா இவங்க எடுத்துக்கிட்டாங்களே, இவங்களை எப்படி வெளியில துரத்துறதுனே தெரியலையே. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நாம இந்த வீட்டை கொளுத்திடலாம், அப்ப ஃப்ராக்ஸ்லாம் இந்த வீட்டை விட்டு போயிடும்ல. இவனை ஜென்மத்துக்கு திருத்தவே முடியாது, இவனை மாதிரி முட்டாள படைச்சதுக்கு மேல இருக்கிறவர் தான் வருத்தப்படுவாரு. எதுக்காக வருத்தப்படுவாரு? அவர் சந்தோஷம் தானே படணும். சுமாரு ஹனி, நான் ஐடியா பண்றேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஐடியா அது வந்து இங்க பாருங்க, இந்த ஃப்ராக்ஸ கிச்சன்குள்ள மட்டும் விட்டுற கூடாது, ஏன்னா அங்க நிறைய தண்ணி இருக்கு, நிறைய தண்ணி. வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். Oh,
நம்மையா மாட்டிக்கிட்டாங்க. நீங்க எதுக்காக அழுறீங்க? நனைஞ்சிருக்கதான் நான் இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன். ஆனா என்னோட வார்த்தை என்னன்னா, இந்த பாதுகாப்பான வீட்டுல இருந்து நீங்களும் எங்களை வெளியே அனுப்பிடுவீங்களோன்ற பயம்தான். என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. நாங்க தங்கி இருந்த குளத்துல அகர்மச்சு மகர்மச்சுன்னு ரெண்டு முதலைங்க வந்து அந்த குளத்தை அவங்களுக்கு சொந்தமாக்கிட்டாங்க. அகர்மச்ச அடிச்சா மகர்மச்சுக்கு கோவம் வரும், மகர்மச்ச அடிச்சாலும் மகர்மச்சுக்கு தான் கோவம் வரும். சரி, அப்புறம் என்னதாச்சுன்னு சொல்லுங்க. அது என்ன தெரியாது, ஆனா என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்க வீடு திரும்பவும் எங்களுக்கு வேணும். நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க கிட்ட இருந்து நாங்க நாலு பேரும் உங்க எல்லாரையும் எப்படியாவது காப்பாத்திடுறோம். வாங்க போலாம். அதுதான் எங்களோட கோலம். நீங்க இங்கேயா தங்கி இருக்கீங்க? என்ன வந்தாலும் சரி, உங்களுக்கு ஜலதோஷம் மட்டும் கண்டிப்பா வராது. ஜலத்துல இருக்கீங்கல்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு ஜலதோஷம் வரும்? நீங்க உண்மையிலேயே தைரியம் சொல்லிங்கதான் திரும்ப வந்துட்டீங்கல்ல. முதல்ல உங்க உடம்ப வெட்டி 4x4 ஆக்கணும், அப்புறம் 2 மைனஸ் பண்ணி 4 டிவைட் பண்ணணும். அதுல இருந்து கிடைக்கிற பதில்ல நாங்க 0 ஆட் பண்ணுவோம். என்ன அர்த்தம்? தர்மடி விழுன்னு சொன்னேன். உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம். ஐடியா, நம்ம தனித்தனியா ஓடி இவங்களுக்கு ஆட்டம் காட்டலாம். சரியா? என்ன தைரியம் இருந்தா என்ன பிடிக்க வருவ நீ? யாரு? நான் உங்க நாலு பெரிய ட்ரையாங்கிள் பண்ணி அதுல கொஞ்சம் ஆங்கிள் பண்ணுவேன், அப்புறம் 5 மைனஸ் பண்ணி 4 டிவைட் பண்ணுவேன், அப்புறம் ஸ்கொயர்ல போட்டு உங்களை சர்க்கிள் பண்ணுவேன். என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வரனா எனக்கே தெரியல, தெரிஞ்சா உனக்கே சொல்றேனே. நீங்க ரெண்டு பேரு, ஆனா நாங்க நாலு பேரு. உங்களால எங்களை எதுவுமே செய்ய முடியாது. உங்க ரெண்டு பேரையும் எங்களால ஈஸியா ஜெயிக்க முடியும் தெரியுமா? மன்னிச்சிருங்க, டயலாக் சொல்றதுக்கு முன்னாடி நான் பின்னாடி பாக்கவே இல்ல. நான் முதல்ல விசில் அடிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன புடிங்க. என்ன சொதப்பிடுச்சு? நீங்க என்ன தண்ணி குடிக்கவா இங்க வந்தீங்க? சீக்கிரமா கைய கொடுங்க, இவனுங்க ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. உங்களுக்காக நீங்க சண்டை போட கத்துக்கிட்டாதான் உங்களால ஜெயிக்கவே முடியும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வேணா இவங்க கிட்ட இருந்து நாங்க உங்களை காப்பாத்திடலாம். நாளைக்கு இதே மாதிரி வேற யாராவது வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, எதிர்த்து போராட கத்துக்கோங்க. நீ சொன்னது கரெக்ட் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த முதல்ல எங்களுக்கு நம்ம ஒரு பாடம் கத்து கொடுக்கலாம். அப்பாவிங்களால கொடுமைப்படுத்துனீங்கல்ல, அதுக்கான தண்டனை தான் இது. முதல்ல 9-8 மைனஸ் பண்ணி, அப்புறம் 4-3 10 இருந்து 7 போனாலும் 3, 6 3 போனாலும் 3. பெரிய இன்ஜினியர் மாதிரி என்கிட்ட கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன புரிஞ்சுதா? எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வாங்க. எங்களை மன்னிச்சிருங்க, இனிமே நாங்க எல்லாரும் ஒன்னாவே இந்த குளத்துல தங்கி இருப்போம். நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். தேங்க்யூ.